ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா நல்லா கம கமன்னு வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்பெஷல் பிரியாணி மசாலா பவுடராக அரைச்சிருக்கிறேன் இந்த பவுடர் போட்டு இந்த பிரியாணி செய்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதே பவுடரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வகையான பிரியாணியுமே செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி பவுடர் அதே மாதிரி இந்த பிரியாணியோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் கோமத்தி ரெசிபீஸ் டாட் காமில் போஸ்ட்டு போட்டுருக்குறேன் அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பிரியாணி மசாலா பொடிக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆறு பட்டை இந்த சைஸில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதிலேயே பச்சை கலர் ஏலக்காய் ஆறு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மராத்தி மொக்கும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி கட்டாயம் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து மூணுலேருந்து நாலு பிரிஞ்சி இலைய பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சீரகம் சேர்க்குறீங்களோ அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் தான் போடணும் உடச்சி போட முடிஞ்சால் உடச்சி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம கேரட்டு துருவுறது இருக்கும் பார்த்திங்களா அதில் துருவிட்டு அந்த பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி தகம் அதிகம் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்தா போதும் இதிலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையாக சேர்த்துருக்குறேன் பொடியாக இருந்தால் அரை டீஸ்பூன் போட்டுட்டு கூடவே மூணே மூணு காஞ்சி வர மிளகாயும் போட்டு இதை நல்லா கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் பொடிக்கக்கூடாது அந்த டேஸ்ட் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பொடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ இந்த பொடியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் எவ்வளோ போடணுங்கிறது பிரியாணி செய்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதிகமான குவான்டிட்டி தான் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்குறோம் மிச்சம் இருந்ததை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த பிரியாணி செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம் சீரக சம்பா அரிசியில் செய்கிறப்ப டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஊறினா போதும் அதனால் இப்போ ஊற வைக்க வேண்டாம் எப்போ ஊற வைக்கணுங்கிறத நான் வீடியோவில் இடையில சொல்கிறேன் இதுவே பாஸ்மதி அரிசி அப்படின்னா குக்கரை வைக்க போகிறதுக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிங்க அப்படின்னா இருபது நிமிஷம் ஊறுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அஞ்சு லிட்டர் அப்படி இல்லைனா ஏழு லிட்டர் குக்கரை எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக எடுத்துகிற வேண்டாம் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து தான் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெயோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு பிரிஞ்சி ஏன்னா நம்ம மசாலா பொடியும் சேர்க்க போகிறோங்கிறனால இது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதை நல்லா பொரிய விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலையும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்க போகிறோம் இது எண்ணெயில் பொரியிறப்போ உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும் அதுக்காக தான் இதில் சேர்த்துருக்குறேன் இது நல்ல ஓரளவு புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறதுக்கு வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் உள்ளது ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தோடையே இந்த பிரியாணிக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை கீறி விட்டு போட்டு நல்ல இதில் வெங்காயம் பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் மிதமான தீயில் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவு பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு சேர்த்து வதக்கிருக்கிறேன் இப்போ இதோட பச்சை வாசனை போய் வதக்கிறப்ப இன்னுமே வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இது பச்சை வாசனை பாதி அளவு போய் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரியாணியில் ஒரு லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் இல்லையா அந்த கலர் கிடைக்கிறதுக்காக இந்த சமயத்தில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றேகால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதில் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறம் மட்டும்தான் இருக்கும் உங்கள்கிட்ட சாதாரண மிளகாய் பொடி தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க அதிகமாக போட்டுற வேண்டாம் இப்போ இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனெல்லாம் போய் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து இதில் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் தக்காளி எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் அந்த கெட்டி பகுதி காம்பு பகுதியை எடுத்துகிட்டு கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டிருக்கப்பே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு பாதி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்க போகிறேன் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க மிச்சத்தை பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே வந்து தயிர் புளிக்காத தயிர் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்கள் தயிர் கொஞ்சம் புளித்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ வந்து இந்த தக்காளியும் நல்லா குழைவாகணும் அதேமாதிரி தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை வந்து நம்ம ரெண்டு கப்பு எடுத்தோம் இல்லையா அதை வந்து ஊற வச்சுக்கலாம் இது பத்து நிமிஷம் ஊறணும் அதுங்கள நம்ம காய்கறிகளாம் போட்டு வதக்கிறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த சமயம் வந்து நான் எடுத்துருக்கிற அளவு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும் இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கினா புதினா சேர்த்துக்கப்பறம் புதினா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிங்கன்னா அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா பொடி இப்போ நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு கப் அளவுக்கு அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டேகால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்தா போதும் இது வந்து ரொம்ப அதிகமான வாசனையில் பிரியாணி இருக்காது கொஞ்சம் மீடியமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கமகமான்னு வேணும் அப்படின்னா மூணு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை போட்டு ரொம்ப நேரம் வதக்கி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்தளவுக்கு நிறமும் பார்த்தீங்கன்னா பிரியாணி கலர் உங்களுக்கு இப்பயே கிடச்ச மாதிரி இருக்கும் வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் காய்கறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலிஃப்ளவர் கேரட்டு பீன்ஸு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன் எல்லாமே சேர்ந்தது ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காய்கறிகள் எவ்வளோ வேணுமோ என்ன காய்கறிகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் இப்போ சேர்க்கணும் நீங்கள் வந்து இதுவே பச்சை பட்டாணி காஞ்சதுன்னா வேக வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய்கறிகளை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாலே இந்த காய்கறிகள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வேகணும் அப்போ தான் அதுலேயும் உங்களுக்கு மசாலா இறங்கி சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இடையில இடையில கலந்து விட்டு மிடமான தீயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷமாக இந்த காய்கறிகள் இந்த மசாலாலேயே இடையில இடையில கலந்து நல்லா வேக வச்சிருக்கிறேன் நிறம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அதிகமாக வேக விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் இப்போ இந்த சமயத்தில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கலாம் இப்போ எடுத்திருக்கிற ரெண்டு கப்பு அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்க போகிறேன் அரிசி கட்டாயம் பத்து நிமிஷம் இருக்கணும் இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு கப்பு அரிசி கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரிசி வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஊறி இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறோம் மொத்தமாக ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ இதை கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கல் கூட இருக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்பு சம்பளம் சாறு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும் அதுக்கு முன்னாடியே அரிசியை போட்டுறக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட ஆரம்பிக்கலாம் இப்போ அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியோட அளவு சரியாக இருக்கும் முக்கியமாக அரிசியை போடுறப்ப தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க அதிகமாக வச்சிட வேண்டாம் இப்போ அரிசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மெதுவாக வந்து கலந்து கொடணும் ரொம்ப வந்து வேகமாக கலந்து விட்டுற வேண்டாம் இப்போ இதை கலந்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ஒரே ஒரு விசில் வரணும் பத்து நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கணும் இதுவே பாஸ்மதி அரிசினாலும் அதே தான் ஒரு விசில் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள் அரிசி வந்து நல்ல பக்குவமாக வெந்து வந்திருக்கு ரொம்ப மெதுவாக ஓரம் போல் கிளறி கொடுங்க வேகமாக கிளறிட வேண்டாம் இப்போ கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கள் நல்ல பொல பொலன்னே இருக்கும் இப்போ ரொம்ப கொதிக்குது அப்படிங்கிறனால ஒன்னோட லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இதுவே கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா சாப்பிட்ற பக்குவத்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து தேவையான அளவு வேணும்னா கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா புதினா மல்லி சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த வெஜிடபிள் பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்